அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்க ஒரு கதை தாங்க இது. சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் கிளீம்பை. இந்த படத்துடைய பேரு ட்ரீம் கேர்ள். இந்த படம் C5ல அவைலபிளா இருக்கு. பூஜா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனே நம்ம ஹீரோ, அவருடைய ரியல் நேம் கரம் சிங். அவரு இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அப்பான்னு கூட சொல்லாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தன்னோட சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா பொண்ணு வயசுல ரொம்ப ஈஸியாவே பேசிடுவான். இதனால சின்ன வயசுல அவனோட ஃப்ரெண்டுமே ஸ்கூல்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட அம்மா தான் போன்ல ஒரு ஒரு பிட் நோட்டீஸ்ல பாக்குறான். உடனே அங்க போயிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் தேடி போய் பார்க்கும் போதோ இந்த எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் விக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடையா இருக்குங்க. ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அந்த வேலை இல்ல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. அது என்ன வேலை, நான் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடமுடிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த இடத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னு பார்த்தா நிறைய ஆண்கள் கிட்ட நிறைய பெண்கள் ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கால் சென்டர் மாதிரி தான். ஆனா என்ன, ஆண்கள் ரொம்ப தனியா ஃபீல் பண்றப்போ ஒரு உறுதுணைக்கு அவங்களா ஒரு டம்மியா ஒரு பேரு வச்சு அவங்க கூட ரொம்ப நேரம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இது என்னாலயே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த நேரம் பார்த்து பூஜா அப்படின்ற ஒரு பொண்ணு வேலையில லீவ் எடுத்திருக்கிறதுனால அவளுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த போன் காலையும் எடுத்து அவருடைய லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறதுனால அதெல்லாம் பார்த்து அவங்க முதலாளி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. கால் பண்ணவர் வேற பல மணி நேரங்கள் நம்ம ஹீரோ கூட பயங்கரமா க்ளோஸா பேசுறதுனால அவங்க முதலாளியான டபிள்யூக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. இவனை உடனே தூக்கி வேலையில போட வேண்டியதான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுத்து நாளையில இருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுன்ற மாதிரி அவனையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் 70,000 ரூபாய் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போறான். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்டயும் ஷேர் பண்றாங்க. அவரு ஒரு ஒயின் ஷாப் வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒயின் ஷாப் குள்ள நைட்டு ஃபுல்லா குடிக்கிறாங்க. போலீஸ் வரும்போதோ தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சு அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆகுறாங்க. சர கடிச்ச போதையில காலையில வீட்டுல மட்டையை கிடக்குறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அப்பா வராரு. நம்ம ஹீரோட அப்பா பயங்கரமான சிவபக்தருங்க. இவங்க குடிச்சிருக்கெல்லாம் பார்த்து பயங்கரமா கத்துறாரு. உழுக்கமாவே இருக்க மாட்டாங்க, என் புள்ள எப்ப பார்த்தாலும் ஊதாரியா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு வேலை கிடைச்சதாகவும் 70,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு சின்ன கடை மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பானை பாய் இந்த ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அங்க வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அவர் பர்ஸ் வீட்டுல மறந்து வச்சதுனால காசு வாங்கிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவைய கூட்டு போறாங்க. அப்பா அவரோட வீட்டுல அவருடைய தங்கச்சிய பாக்குறாங்க. அவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப மெச்சூர்டாவும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய முதல் நாள் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஆபீஸ்க்கும் போறாரு. அவருக்கும் தனியா சேர் கொடுத்து ஒரு ரூமும் கொடுத்து நிறைய கால் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு சின்ன பையனும் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம பூஜா பேசுறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பைக்ல போய்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வந்து அவரோட பைக்ல ஏறி உட்காந்துக்கிட்டு லிப்ட் கேட்டு அங்க இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களையும் ஒரு இடத்துல இறக்கி விட்டு அதுல ஒரு முக்கியமான போலீஸ்காரர் வீட்டுக்கு போறதுக்கே கடுப்பா இருக்கு, அதனால தான் குளிச்சிட்டு போறேன், எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டியும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டும் போறாரு. இப்படி ஒரு பொண்ணு மாதிரி அவங்க வீட்டுக்கு போனவன பயங்கர சண்டை நடக்குதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாள் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தால அந்த காதல் மயக்கத்துல தன்னோட அப்பா கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதை அவங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நான் கூட நிறைய வாட்டி யோசிச்சேன், ஆனா வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பரவாயில்ல, நீயே யோசிச்சிருக்கியே, சரி நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜென்டில்மேனா சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன லூஸ் தன்மா பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு லேடியை காமிக்கிறாங்க, அவங்களுடைய பேரு ரோமா. அவங்களுக்கு இந்த லவ் பண்றவங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காதுங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது வரைக்கும் இவங்க மூணு பசங்க லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருப்பாங்க. உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ரொம்ப மோசமானவங்க அப்படி ஒரு தாட்ல தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இவங்க வர லிப்ட்ல வர ஒரு லவ் பண்ற ரெண்டு ஜோடிகளை பாக்குறாங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டுறாங்க. அந்த பையனுடைய வாட்ஸ்அப்ல அந்த பொண்ணை ரீட் பண்ண வைக்கிறாங்க. அவன் நிறைய பொண்ணு கூட கடலை போட்டுப்பான் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த ஸ்பாட்லயே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுது. இப்படி ஒரு மோசமான விஷயங்கள்லாம் பண்ணி விடுற ஒரு ஆளு தான் இந்த
ரோமா. சோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல தாங்க நம்ம போலீஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அங்க இருக்க ஒரு கைதி ஒரு போன் நம்பர் கொடுக்கறாங்க. அதுலயுமே பண்ணி பேசும்போது நம்ம பூஜா இருக்காங்களே அதாங்க நம்ம ஹீரோ, அவருக்கு தெரியாதனமா லைன் போயிடுது. அவருமே அந்த இடத்துல கவிதை எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கலகிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோவை பார்த்தவனா புடிச்சு போயிருக்கோம். இது மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாலும் வேலைக்காவாது, நம்ம ரெண்டு பேரும் டேட் மாதிரி போவோம், ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நிறைய புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அது எங்க போய் முடியுமோ அங்க போய் முடியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உங்க ரெண்டு பேருக்குமே லவ் வருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லவ் மேரேஜ் கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட வீட்லயும் ஹீரோயினோட வீட்லயும் சொல்றாங்க, அவங்களும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் வேலையில நிறைய மாசம் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவருடைய கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்குது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல அந்த ரோமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தெரியாதனமா ஒரு ராங் நம்பருக்கு போன் பண்ணிடுறாங்க. அந்த ராங் நம்பர் நம்ம ஹீரோ தாங்க. பூஜாவா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் பசங்கதான் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, இந்த பொண்ணு நம்மள ஏமாத்த மாட்டான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம பூஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்துல கண்ண நேரத்துக்கு இந்த போலீஸ்கார வேற போன் பண்ணி நம்ம ஹீரோவோட உயிரை வாங்கிட்டு இருக்காரு. ஐயோ இந்த வேலை ரொம்ப வெறுப்பா இருக்கு, கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதோ அவங்க முதலாளி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறாரு. நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுத்து இந்த கார் இனிமேல் உனக்குதான், இனிமேல் பூஜா 24/7 அவைலபிளா இருக்கணும், அதுக்காக தான் இந்த கார் இந்த வாட்ச், இனிமே யாரு எந்த டைமுக்கு போன் பண்ணாலும் நீ பேசிக்கிட்டே இருக்க போற, ஆபீஸ் வந்து தான் பேசணும்னு இல்ல, உன்னோட வீட்டுல இருந்து கூட பேசிக்கோ, இல்ல வெளியே போயிட்டு எங்க வேணா சுத்திட்டு கூட பேசிக்கோ, ஆனா நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறா, எப்படியோ கார் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மே வீட்டு வாசலுக்கு வந்து பார்க்கும் போது யாராவது கார் எத்தனை வந்து எங்க வீட்டு வாசல்ல விட்டது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. எப்பா எப்பா நம்ம கார் தாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு அந்த கார் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே இந்த கார் எல்லாம் ஓட்டி காமிக்கிறான். அவங்களும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி என்ன நீ வேலையை பாக்குற, கார் எல்லாம் கிஃப்டா கொடுக்கறாங்க, சூப்பர் தான் போ அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாவே நம்ம ஹீரோ பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதும் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருதுங்க. நம்ம பூஜாவை கேட்டுதான் போன் பண்ணுவாங்க. ஆத்தாடி இப்ப வேற எடுத்தா லேடிஸ் வாய்ஸ்ல பேசணும், இவ முன்னாடி எப்படி இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் யாரு அது எடுக்கவே மாட்டேன்ற மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட கேக்குறாங்க. அவரும் அந்த போன் காலை எடுக்கிறாரு. பூஜான்னு கேட்டவன ராங் நம்பர் சொல்லி கட்டும் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின வீட்டுல டிராப் பண்றாங்க. அந்த வீட்டுல வேலை பாக்குற ஒருத்தர் தான் இந்த கால் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அவரு நம்ம ஹீரோக்கு ரிவர்ஸ் எடுக்க சொன்னா நம்ம ஹீரோக்கே வந்து கால் பண்ணி பூஜா இருக்காங்களா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பூஜா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த போனை வாங்கி நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அதுக்கப்புறம் வர நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினோட அண்ணனும் நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரியாதுங்க, யாரு கூட பேசுறதே அவருக்கு தெரியாது. ஏதோ ஆம்பளைங்க கால் பண்றாங்க, நம்ம சும்மா லேடிஸ் வாய்ஸ்ல பேசி அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்க வேண்டியதுதான் சொல்லி அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா அந்த போலீஸ்காரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஒரு லேடி காமிச்சனே ஆம்பளைங்கனாலே பிடிக்காதுன்னு சொன்னேனே, அந்த லேடி நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன பையன் காமிச்ச பாத்தீங்களா, கொஞ்சம் பாக்கிறதுக்கு மண்ட கோளார் மாதிரியே இருப்பான், அவனும் நம்ம ஹீரோ கூட ரொம்ப ரொமான்டிக்கா பேசி பூஜா அப்படின்ற நேம் எல்லாம் கையில பச்சைலாம் குத்திக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினோட அண்ணன் அவனும் கொஞ்சம் சின்சியரா தான் இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பூஜாவை எல்லாரும் மீட் பண்ணும் சொல்லிட்டு ரொம்ப வெறித்தனமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சின்ன பையன் இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு மட நீ வரலனா நான் கேக்கே கட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே கூப்பிடுறான். எப்படியோ அவங்க கிட்ட பேசி நம்ம ஹீரோ வர முடியாது அப்படின்ற மாதிரி மழுப்பி விட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போதோ அந்த போலீஸ்காரரு நம்ம ஹீரோ கிட்ட லிப்ட் கேக்குறாரு. அந்த இடத்துலயுமே உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதோ நம்ம ஹீரோ பூஜாவா நடிச்சிட்டு இருக்கும் போது போன்ல ஒரு கவிதை சொல்லிருப்பாரு. அந்த கவிதையை நம்ம ஹீரோ கிட்டே சொல்றாரு. அந்த ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருக்கம்பா, எல்லாமே அன்னைக்கு நீ லிப்ட் கொடுத்த ராசி தான்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, ஆத்தாடி இவன் கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கமா, இவன் வேற நம்மள லவ் பண்றான் போலயே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும் அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன், என் பர்த்டே கூட நீ வரணும், இல்லனா நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா. அவன் நம்ம ஹீரோ வராதனால அந்த இடத்துல கையெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆயிருக்கான். இதுவும் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப சீரியஸா பேசி இதுக்கு மேல இந்த வேலையை நான் கண்டினியூ பண்ண போறது இல்ல, நாளைக்கே போய் இந்த வேலையை விட்டுற போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து, நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், அந்த பொண்ணை மீட் பண்ண கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது, அவளை மீட் பண்றதுக்கு எதனா ஒரு வரிய சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே ஐடியா கேட்டு அதை நம்ம ஹீரோக்கே போன் பண்ணி அவங்க கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு அவன் இன்னமும் ஷாக் ஆகிறான். என்ன இது, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடைய அண்ணன் கிட்டயே நம்ம தப்பு தப்பா இது மாதிரிலாம் பேசிருக்கோமே, நம்ம தான் பூஜான்னு தெரிஞ்சா என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப வீதியாகவே செய்யறாங்க. அந்த வேலையை விண்ணனே முடிவு பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கும் போறான். அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும் போது அவனுடைய முதலாளி இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் ஒரு ரெண்டு மூணு நாளா வேலையே செய்யது இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க வீட்டுக்கு எல்லாம் தெரியாம தான் நம்ம ஹீரோ இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உங்க வீட்டை தான் பெரிய பிரச்சனை வந்து உன்னோட கல்யாணமே நிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும், அதனால அமைதியா வந்து இந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டி அந்த வேலையை கண்டினியூ பண்ணவும் அவர் ஒத்துக்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம
அந்த இடத்துல சம்மதிக்கிறான். இன்னொரு பக்கத்துல அவங்க அப்பா ரொம்ப குஷியா இருக்காரு, எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவரு வேற எதனா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? அட, எனக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ற. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. பொண்ணு பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி அவரு பையன் கேட்கும் போதோ, பொண்ணு பாத்துட்டியாவா, பொண்ணு கூட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப குஷியாகிறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பா ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, டேய் நான் பூஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா, அந்த பொண்ணு கிட்ட என் பேர் ராகுல்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவ எவ்வளவு ஸ்வீட்டா தெரியுமா பேசுவா, உன்னுடைய சித்திடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல அந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டவன நம்ம ஹீரோக்கு நெஞ்சு வழியே வந்துடுது. ஆனா பாவீங்களா, என்னோட அப்பாவும் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு, இதுக்கு மேல என்னதான் பண்ண போற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் ரொம்ப பதறி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப ஸ்டைலா வந்து நிக்கிறாரு. என்னப்பா காஸ்டியூமே மாத்திட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, காதல் வலையில விழுந்துட்டனா இந்த காஸ்டியூம் எல்லாம் காணாம போயிடும், இனிமேல் உங்க அப்பா இந்த ஜீன்ஸ் பேண்டோ இந்த கண்ணாடி போட்டு தான் சுத்திட்டு இருப்பான், எல்லாமே என்னோட டார்லிங் பூஜாக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து கெத்தா நடந்து போறாரு. இங்க நம்ம ஹீரோ டிராமால நடிக்க வந்தா அவனுக்கு வேற திரௌபதி கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற அஞ்சு பேருமே இவங்க அஞ்சு பேரா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சதுனால என்னால இதுக்கு மேல நடிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. தென் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து பேசுறதுனால கொஞ்சம் கூல் ஆகுறாரு. இவங்க எல்லாருக்குமே முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி முதல் கால நம்ம ஹீரோட அப்பாவான ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, அதான் பேரு கூட மாத்தி வச்சுக்கிறாரு. அவர் கால் பண்ணிட்டு நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பூஜா கிட்ட சொல்றாரு. அவங்களுமே அந்த இடத்துல எந்த கலர் கட்ட மாதிரி இருக்கிற இந்த வயசுல உனக்கு என்னடா லவ்ன்ற மாதிரி அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. அவரை மட்டும் திட்டலீங்க, அந்த போலீஸ்காரையும் அசிங்கமா திட்டுறாங்க, அந்த சின்ன பையனையும் அசிங்கமா திட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட அண்ணனையும் அசிங்கமா திட்டுறாங்க, அந்த லேடி ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்களையும் அசிங்கமா திட்டுறாங்க. சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம பூஜாவை. அந்த சமயத்துல கூட கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, இவங்க என்ன அசிங்கமா திட்டினா கூட நம்மள விட மாட்டாங்க போல இருக்கு, அட என்னதாண்டா பண்றதுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா தன்னோட ஃப்ரெண்டு கூட சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கும் போது உலகம் போல திரும்பி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ரெண்டு நாள் ஸ்ட்ரைக்கு, நீங்க கடையெல்லாம் மூடிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு ஐடியா மலைக்குதுங்க. தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த போலீஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க பொண்டாட்டி கிட்ட உங்க புருஷன் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்னாரு, உங்க புருஷனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்களும் அதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க புருஷன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்றதுக்கான முக்கியமான காரணமே வீட்டுலயே இவங்க எல்லாருமே அமைதியா அடங்கிட்டானா அதுக்கப்புறம் நம்மளுக்கு போன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கத்துல அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட கத்தி எல்லாம் கொண்டு வந்து நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய தங்கச்சியை லவ் பண்ணுவ, நான் தாண்டா பூஜாவோட அண்ணன் அப்படின்ற மாதிரி மிரட்டிடும் போறாரு. அந்த பையனும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம போலீஸ்காரு வீட்டுக்கு போறாரு. அவங்க பையனும் 500 ரூபாய் நோட் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கடா போற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது வீட்டுக்கு ரெண்டு அங்கிள் வந்தாங்க, நிறைய விஷயம் வாங்கி கொடுத்தாங்க, இந்த காசு எனக்கு தான் கொடுத்தாங்க, அம்மா நீங்க வரும்போது என்ன 500 ரூபாய் எடுத்துன்னு கடைக்கு போய் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எது எனக்கு தெரியாம என் பொண்டாட்டியை பார்க்க ரெண்டு பசங்க வந்துட்டு போனாங்களா, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் பொண்டாட்டியை பாக்குறாங்க. அங்க அவங்க மேக்கப் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க. என்னடி நடக்குது இங்க, போலீஸ்கார வீட்டுக்கு யாரு வந்துட்டு போனா அப்படின்ற மாதிரி அவரு கேட்கும் போதோ, நீங்க குடுத்தீங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, எது நான் கொடுத்தனா, ஐயோ ஐயோ எனக்கு தெரியாம என் பொண்டாட்டியை ரெண்டு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவரு அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த போலீஸ்காரரை போட்டு செம்மையா திட்டிட்டு அந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கலவரத்தோடய பிரியறாங்க. இப்படி நம்ம ஹீரோ போட்ட பிளானு நாசமா போகுதுங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வீட்டுல குளிச்சுக்கிட்டே இருக்கும் போதோ நம்ம ஹீரோட அப்பா ரொம்ப நேரமா போனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, பூஜா போனுக்கு தாங்க. அவர் ட்ரை பண்ணும் போதெல்லாம் நம்ம ஹீரோட போனை அடிச்சுட்டே இருக்கிறத பாக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து காதுல வைக்கிறாரு. ரெண்டுத்திலயுமே இவரு வாய்ஸ் கேட்கறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அங்கிட்டு நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அவருடைய போனை வாங்கிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போய் பூஜா மாதிரி பேசுறாங்க. மாட்டிக்க போறோம் அப்படின்ற ஒரு அவசரத்துல ஒரு ஹோட்டலுக்கு மீட் பண்ணத்துக்கும் கூப்பிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா செம்மையா சரக்கடிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து உங்களோட பையன் நைட் ஆனா ஏதோ ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான், அந்த ஆடியோ எல்லாம் வெளியே லீக் பண்ணாலும் லீக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எடக்கு முடக்கா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தானா அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப திமிரா தான் பேசும், உங்களெல்லாம் வெளியே தத்தி விட்டுறோம், அப்புறம் இந்த வீட்டுல நீங்க இருக்கவே முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தியே விடுறாங்க. ஓஹோ, எனக்கு தெரியாம என் புள்ள லவ் வேற பண்றானான்ற மாதிரி அதை பிரிக்கிறதுக்கு அந்த பாட்டியும் முடிவு பண்றாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா ரொம்ப சந்தோஷமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம ஹீரோ வரதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க, அதாவது பூஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் பாட்டு வேற பாடிட்டு இருக்காரு, காசு எல்லாம் கொடுத்து நல்ல பாட்டா பாடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாரு. அங்க ரெண்டு பொண்ணுங்க பருதா போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டு பொண்ணுங்க இல்ல, நம்ம ஹீரோவும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் தான் வராங்க. நான் தான் பூஜா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து இன்ட்ரோவும் ஆகுறாங்க. என்ன பூஜா, இந்து நேம் மாதிரி இருந்தது, நீ வந்து முஸ்லீமா இருக்க? ஐயோ, என்னோட உண்மையான பேரு பூஜா இல்ல, சும்மா போன்ல உங்ககிட்ட பூஜான்னு நடிச்சேன், நான் உண்மையாலே முஸ்லீம் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிடுறாங்க. அவர் அந்த இடத்துல ரொம்ப பதறி போயிடுறாரு. எது ஒரு முஸ்லீம் பொண்ணு நான் லவ் பண்ணுமா, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லவ்வையே அந்த இடத்துல இழந்து ரொம்ப சோகமா வந்து ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. ஒரு முஸ்லீம் பொண்ணை போய் எப்படி லவ் பண்றது, நம்ம வேற ஒரு சிவபக்தர், இவன் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்குமே வந்து அவரை உசுபேத்தி விடணும்னு சொல்லி நம்ம
ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் காதலுக்கு மதம் எல்லாம் தடையே இல்ல, முஸ்லீமா இருந்தானா கிறிஸ்டினா இருந்தானா எல்லாமே மனுஷங்க தானே, அப்படியே லவ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சும்மா பல டைலாக் எல்லாம் விட்டுகிட்டு இருக்காரு. அட பாப்பா நீ வேற, அதெல்லாம் மாற முடியாது, அப்புறம் சாமி கோச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சோகமா வந்து வீட்டுல படுத்துறாரு. அண்ட் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீடை விட்டு காலி பண்ணி ஊரை பார்த்து போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பசங்களும் தடுக்கும் போதும் எனக்கு தெரியாம வேற யாரோ ஒரு பொண்ணு கூட நைட் எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கானா, அந்த பொண்ணு பேரு பூஜாவா, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றாங்க. ஐயோ நானும் அவ்வளவு லவ் பண்றோம் அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க லவ் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த இடத்துல கேட்ட உடனே அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குஷியாயிடுறாங்க. உன்னோட லவ் நான் ஏத்துக்கிறேன், அம்மா கிட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, ஏதோ என்னோட பொண்ணோட வார்த்தையை கேட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்றேன், அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கொடு பாப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பூஜாக்கும் கால் பண்றாங்க. அங்க ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட பேசவும் செய்யறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்க தூக்கி வாரி போடுதுங்க, என்ன நம்ம போட்ட பிளான் அப்படியே உல்டாவாயிடுச்சு, இவங்க என்ன ஃபேமிலியோட என்கிட்ட பேச வேற செய்யறாங்க, இதுல ஹீரோயின் வேற நம்ம ஹீரோ கிட்ட பூஜான்னு நினைச்சு பேசுறாங்க, இதுல ஹீரோயின் வேற நம்ம ஹீரோ கிட்ட பூஜான்னு நினைச்சு பேசுறாங்க. ஐயோ ராமா, இந்த பூஜால இருந்து என்னால வெளியே வரவே முடியலையே, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதோ அவரு ஃப்ரெண்டு கூட செம்மையா சரக்கடிச்சுட்டு அவங்க அப்பா வெளியே போய் பாக்குறாங்க. அங்க பாத்தியா நம்ம எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், எது வந்தாலுமே இந்த சரக்கு தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம போயிடுறோம். ஆனா எங்க அப்பாவை பாருறா, சுத்த தங்கண்டா, அங்க அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றம், அவர் பையன் முன்னாடியே எவ்வளவு பெரிய அசிங்கத்தை சந்திச்சிருக்காரு, ஆனாலுமே மனுஷன் கல்லு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரா, அப்ப கூட சரக்கு தம்னு எதுக்குமே போமாட்டாரான்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே பெருமையோட நைட்டு வீட்டுல தூங்கி எழுந்து காலையில வெளியே வந்து பார்க்கும் போது அவங்க வீடே ஆல்டரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன், அவங்க கடையிலேயே நேம் எல்லாம் மாத்தி ஏதோ முஸ்லீம் அடையாளத்துல இருக்கிற ஒரு போர்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கே, அங்க ஒரு பாய் நிக்கிறாரு அவர்கிட்ட கேப்போம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பாய் கிட்ட, அரே பாய் இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த பாய் வேற யாரும் என்னுடைய திரும்பி லவ் வந்துருச்சு, அவன் என்கிட்ட வந்து ரொம்ப சாரி கேட்டான், என்ன ஏமாத்த மாட்டேன்னு சொல்லிட்டான், நான் காதல் வலையில விழுந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல நம்ம ரோமா, ஆல்ரெடி அவங்களுக்கு பசங்கனாலே பிடிக்காதல, பசங்க எல்லாம் ஏமாத்திடுவாங்க, அவங்க எல்லாம் சுத்தமா நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பூஜா கிட்ட எவ்வளவோ சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட வந்து என்ன மீட் பண்ண சொல்லு, எனக்கு ஓகேனா நீ அவனை லவ் பண்ண அப்படின்ற மாதிரி அவனுடைய பாய் ஃப்ரெண்டையும் வர சொல்றாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டா யார நினைக்க வைக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவே, நான் தான் பூஜாவுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு ஒரு மாலுக்கும் போறான்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோக்கே கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கேடித்தனமா அவருடைய போனை அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அவரே பூஜா மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீ என்ன சொன்னாலும் நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கெத்தா அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட அண்ணன் வராருங்க. என்ன நடக்குது இங்க, என்ன பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணு கூட அப்படின்ற மாதிரி அவரு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் அங்க இருந்து வெளியே கூட்டு வந்தா அங்க நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறாங்க. ஆத்தாடி எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களே, இப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியலீங்க. அந்த லேடியுமே அந்த இடத்துக்கு வந்து ஓ இவதா பூஜாவா, ஏ பூஜா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என் பேர் பூஜாவே இல்லையே, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க. ஓ அப்ப ரெண்டு பேரை வச்சு டபுள் ட்ராக் ஓட்டிட்டு இருக்கியா, இதுக்குதான் உன்னை நம்பவே கூடாதுன்னு சொல்லி நான் பூஜா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏமா அவன் பூஜான்னு ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றாமா, சைட்ல உண்ணிய வச்சிருக்காமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி தப்பு தப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுக்க நம்ம ஹீரோயினும் பூஜா யாரு பூஜா யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அங்க அவங்க முன்னாடி பூஜான்ற நேம நம்ம ஹீரோ சொல்ல முடியாம தவிக்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போறாங்க. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அண்ணன் பூஜா என்னோட லவர் ஆச்சு அப்படின்ற மாதிரி அங்க வாய் விட்டுறாரு. அது ஒரு கான்வர்சேஷனா அந்த லேடிக்கும் அவங்க அண்ணனுக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்தா அந்த சின்ன பையன் இருக்கா பாத்தீங்களா, அவனும் பூஜா எங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு வந்துடுறான். டே பையா பாத்துக்கோ, அவங்க மேல நிக்கிறாங்களே அவங்க தான் பூஜா, அவங்க கூட ஒரு ஆள் பேசினிருக்கானே அவன் தான் அவனுடைய ஹஸ்பண்ட், அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் என்னன்னு போய் கேளு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் கிட்டே சொல்லிடுறாங்க. எது பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவனும் அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்களும் எப்படியோ சேஸ் பண்ணி சமாதானம் படுத்துறாரு. பூஜா பத்தி உண்மைகள்லாம் தெரியணும்னா என் கூட வா அப்படின்ற மாதிரி அவரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அது வேற எங்கேயும் இல்லைங்க, இவங்க வேலை செஞ்ச அந்த ஆபீஸ்க்கு தான் கூட்டு போறாங்க.
பண்றாங்க அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு சரி அந்த பூஜா எங்க அப்படிங்கற மாதிரி நம்ம ஹீரோயினும் திரும்பி கேக்கும்போது அங்க ஒரு ஃபோன் கால் வருதுங்க நம்ம ஹீரோ அந்த ஃபோன் காலை எடுத்து லேடிஸ் மாதிரி பேசுறாங்க அத பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அந்த பூஜாவே நம்ம ஹீரோ தான் அப்படினு சொல்லி அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் திகச்சு போய் நிக்கறாங்க இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நம்ம கல்யாணம் நின்னுரும் அப்படினு சொல்லி தான் நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன் அப்படிங்கற மாதிரி ரொம்ப தயங்கியே நம்ம ஹீரோ சொல்றாரு ஆனாலுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு எனக்கு அந்த பூஜாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு அப்பதாங்க உயிரே வருது அங்க அவரோடையும் முதலாளியும் வந்து இது யாருன்னு கேட்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் இதுக்கு மேல என்னால இந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாது நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க முதலாளி முன்னாடியே ரொம்ப கெத்தா சொல்றாரு அண்ட் இந்த வேலையில இருந்து நம்ம ஹீரோவை போக விடாம எவ்வளவு நாள் மிரட்டி வச்சதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு அவங்க முதலாளியை அந்த இடத்துல அடிக்கவும் செய்யறாங்க அவர் ரிட்டர்ன் அடிக்க வராரு நம்ம ஹீரோ அதை தடுத்து நிறுத்தி நான் என்னதான் பூஜாவா இருந்தாலும் எனக்குள்ள கரம்னு ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பி விட்டுறாத அவன் அடிச்சா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி பஞ்சு டைலாக்கெல்லாம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அண்ட் இன்னொரு பக்கத்துல இவங்க மூணு பேருமே காமிக்கிறாங்க இவங்க மூணு பேருக்குமே அப்பதாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ தான் பூஜா அப்படின்ற ஒரு நேம்ல தங்கச்சியாவும் லவ்வராகவும் ஃப்ரெண்டாகவும் சொல்லி இவங்க கிட்ட எல்லாம் ஏமாத்திருக்கான் அப்ப நம்ம ஹீரோக்கும் பூஜாக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த பூஜா எங்கதான் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே கேட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே கிளம்பி நம்ம ஹீரோட வீட்டுக்கும் போறாங்க அங்கிட்டு நம்ம ஹீரோட அப்பா வேற பூஜாவை லவ் பண்ணிட்டு இருக்காருல அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போதோ இது என் பிள்ளையும் பூஜாவை லவ் பண்றானா அப்ப அவனும் பூஜா கூட பேசிக்கிட்டு தான் இருக்கானா அவன் லவ் சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் எங்களை இது மாதிரிலாம் பிரிக்க பாக்குறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு அந்த இடத்துல புலம்பிக்கிட்டு இருக்காரு என் பிள்ளையா இருந்து எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல ரொம்ப கோவம் வருதுங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு வராரு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நீ தப்பு பண்ணல நீ ஜஸ்ட் காலை தான் அட்டென்ட் பண்ண உங்ககிட்ட அது மாதிரிலாம் பேசுனாங்க பாத்தீங்களா அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க அவங்களுடைய தனிமையை போக்கத்துக்கு தானே நீ இது மாதிரிலாம் பேசின அது எந்த வகையிலயும் தப்பு இருக்காது என்னன்னாலும் நான் கூட நிக்கிறேன் அதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் நாளைக்கு நைட் உனக்கு டிராமா இருக்கு என்னோட கண்ணனை நான் ராதையா பாக்க போறேன் அந்த ராதை வேஷம் போட்டு அந்த இடத்துல போயிட்டு கெத்து காமி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க நம்ம ஹீரோயினே நம்ம கூட இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில நம்ம ஹீரோவும் ரொம்ப தைரியமா போயிட்டு அந்த நாடகத்திலேயே நடிக்கிறாங்க அந்த நாடகம் முடியல தருவாயில அந்த இடத்துக்கு போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோடைய முதலாளி அந்த இடத்துக்கு வராரு நம்ம ஹீரோ அவர்கிட்ட திமிரா பண்ணதுனால பூஜாவை இவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கொலைபலியை தூக்கி அவன் மேலையும் போட்டு ஒரு போலீஸ்காரு கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பாரு அந்த போலீஸ்காரன் அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க அண்ட் அவர் மட்டும் இல்லீங்க நம்ம ஹீரோ பூஜா மாதிரி யார்கிட்ட எல்லாம் பேசியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துல அந்த போலீஸ்காரு நம்ம ஹீரோ கூட்டு போகும்போது அவர் அந்த பூஜா கிட்ட சில கவிதைகள் எல்லாம் சொல்லிருப்பாரு அதெல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க அதை கேட்டு அவங்களுமே ரொம்ப ஸ்டக் ஆயிடுறாங்க அப்பதாங்க நம்ம ஹீரோ உண்மையை சொல்றாரு நான் தான் பூஜா அப்படின்னு பூஜா மாதிரி பேசி எல்லாம் காமிக்கிறாங்க அப்ப கரண்ட் வேற போயிடுது நான் எங்கேயும் ஓட மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் நான் தான் பூஜாவா உங்க எல்லாருக்கிட்டயும் நடிச்சேன் அண்ட் இவர் ஒரு கால் சென்டர் வச்சிருந்தாரு அந்த இடத்துல இவரு தான் வேலை கொடுத்து இது மாதிரி என்ன பேச வச்சாரு அண்ட் முதல்ல கூட எனக்கு ஒரு கில்டினஸ் இருந்தது இந்த பூஜான்ற நேம வச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கணும் அப்படின்னு ஆனா நான் யாருமே ஏமாத்தல நம்ம கிட்ட என்னதான் பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஸ்னாப் சாட்னு எவ்வளவோ நெட்ஒர்க் நம்ம சுத்தி இருந்தாலும் உண்மையான ஃப்ரெண்ட்னு சொல்லிக்க நமக்கு யாருமே இல்ல சோ அப்படி தனிமையில இருக்கும் போதோ உங்களுக்கு ஒரு தோழியாவோ ஒரு காதலியாவோ உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் பூஜா அண்ட் உங்ககிட்ட இன்னொரு விஷயமா சொல்லணும் உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு நீங்கன்னு இல்ல இந்த லோன்லினஸ்ல இருக்கிற டிப்ரெஷன்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே நான் ஒண்ணு சொல்றேன் எனக்கு யாருமே இல்ல எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப தனியா தான் இருக்கேன் எனக்கு செத்துலாம் போல இருக்கு என் வாழ்க்கை ஃபெயிலியர்லயே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு உங்க கூடவே ஒரு ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா அதை பாத்துக்க ஆரம்பிங்க உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பூஜாவை தேடுங்க அது உங்க மனைவியாவா இருக்கலாம் உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க அப்பாவா இருக்கலாம் உங்க தங்கச்சியா இருக்கலாம் உங்க தாத்தா பாட்டின்னு யார வேணா இருக்கலாம் அவங்களெல்லாம் விட்டு வெளியே ஒரு ஆளும் கூட போற வேலை வச்சுக்காதீங்க உங்க ஃபேமிலிக்குள்ள கிடைக்குது பாத்தீங்களா அதுதான் ரியாலிஸ்டிக்கான பூஜா இந்த போன்ல வாட்ஸ்அப்ல சாட்ல வரதெல்லாம் ஜஸ்ட் இந்த லஸ்ட் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் இதோ இந்த போலீஸ்காருக்கு அவருக்கு உண்மையான ஒரு பொண்டாட்டி இருந்தது அதை விட்டுதான் என்கிட்ட வந்து பேசினாரு சோ அவரும் இங்க ஒழுங்கு இல்ல அண்ட் இந்த லேடிக்கு பசங்கனாலே பிடிக்காதான் எல்லா பசங்களும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனா இங்கேயும் நல்ல பசங்க இருக்கதா செய்யறாங்க அதை அவ பார்க்கவே இல்ல இதோ இந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போற வேலையை விட்டுக்கிட்டு பூஜாக்காக கையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு மெச்சூரிட்டே இல்லாம இருக்கான் இவனை கூட்டின்னு போய் அதான் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க இதோ இருக்காரு சார் இவருக்கு காதலிக்கிற வயசுதான் ஆனா பொண்ணு மூஞ்ச பார்த்து கூட காதலிக்க மாட்டாராம் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்கயா அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காரு என்னோட அப்பா இந்த மனுஷனுக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தேன் அது சுத்தமா ஒரு மண்டலையே ஏறல ஆனா இப்ப லவ்னால உருது பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் ஒரு மண்டில ஏறிக்கிட்டே இருக்கு சரி எப்படியே போட்டோம் போலீஸ்காரரு நான் அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதும் அந்த இடத்துக்கு அந்த லேடி ஒருத்தங்க தான் பாத்தீங்களா அவங்க உண்மையான பூஜாவை கொண்டு வந்து நிப்பாடுறாங்க பாத்தீங்களா இவங்க தான் உண்மையான பூஜா ஆக்சுவலி இவங்க லீவ் எடுத்துட்டு போற சமயத்துல தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு இவங்க செத்து போயிட்டதா சொல்லிதான் நம்ம ஹீரோவுடைய முதலாளியும் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு ஆனா இவங்க சாகவே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அதை கேட்டு அந்த போலீஸ்காருமே இவன் இது மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணி இந்த மாதிரியான கால் சென்டர்ல நிறைய பொண்ணுங்களையும் நிறைய பசங்களையும் வச்சு மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான் அப்ப இவன் தாண்டா இந்த இடத்துல அக்யூஸ்ட்னு சொல்லி அவங்க முதலாளியா இந்த இடத்துல இருந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க ஒரு வழியா நம்ம ஹீரோவும்
நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோயின் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் ஏத்துக்கிறாங்க. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையும் முடியுது. ஓவராலா சொல்லணும்னா இவங்க எல்லாருமே அவங்களுடைய லோன்லினஸ் போக்கிக்கிறதுக்கு தான் அந்த பூஜா தேவைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அந்த லோன்லினஸ் போக்கிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது ஈஸியா போயிருக்கும். இங்க லோன்லியா இருக்கவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி கூட அதிகபட்சமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபேமிலி ஒண்ணுதான் நம்மள நேர் வழியிலேயோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடையும் இருக்க வைக்கும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.